ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஒன்லி பூ ட்ராமாவில் வந்து ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். எப்படியோ தொட்டு தொட்டு லாஸ்ட் எபிசோடுக்கு வந்தாச்சு. ஓகே வாங்க லாஸ்ட் எபிசோட பார்த்துடலாம். லாஸ்ட் எபிசோடில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம், இந்த மோப்பை வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் படுக்க இவனும் பார்க்க காங்க வந்திருக்கான். காங்கை பார்த்தோன்னே மோக்கு வந்து அவ்வளோ ஹாப்பி. கடைசியில் பார்த்தா இது எல்லாமே மோக்கோட கனவு. சுயநினைவே இல்லாமல் இந்த மோப்பை வந்து படுத்து கிடக்கலாம். இவனை பார்க்கறதுக்காக கசின் வந்திருக்காங்க. கசினை பார்த்த உடனே இந்த மோப்பை வந்து நாக்க புடுங்குற மாதிரி ஏகப்பட்ட வார்த்தையை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் வெளியே வந்து காங்க இருக்காம்ல, அவனும் பார்த்துட்டு தான் இருக்கான். உள்ளுக்குள்ள இந்த மோப்பை என்னன்னா, என்ன நீங்க என்னெல்லாம் காங்க விட்டு போக சொல்லிட்டு, என்ன இப்ப நீங்க காங்க கூட சேர்ந்துட்டு என்னென்னோ பண்ணிருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு இந்த மோப்பை நாட்டுக்கும் வாய்க்கு வந்தது பேசியிருக்கான். இங்க பாருப்பா, சொல்றத புரிஞ்சுக்கிற நிலமையில நீ இல்ல, சொல்ற நிலமையில நான் இல்ல, இது எல்லாமே உனக்கு தான் நல்லது அப்படின்னு கசின் என்னதான் சொன்னாலும் இந்த மோப்பையும் புரிஞ்சுக்காம தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலங்கிற மாதிரி திருப்பி திருப்பி இதே பேசி பேசி கசினை திட்டிக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் மோக்கோட அம்மா இருக்காங்களே, அவங்க வர்றத பார்த்தோன்னே காங்கிருக்காங்கள, அவன் வேகமா ஓடி போயிட்டான். கசினும் அம்மா வர்றத பார்த்தோடனே அவரும் ரீசெண்டா வெளியே போயிட்டாரு. இங்கிட்ட வெளியே வந்து பார்த்தா இந்த காங் போய் வந்து ஒரு ஓரமா உட்காந்து ஃபீல் பண்ணியிருக்கான். இவே இப்படி ஓரமா உட்காந்து ஃபீல் பண்றத பார்த்தோன்னே கசினுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு கசின் கேட்க, ஆக்சுவலா இப்ப நான் பண்ணோம்ல அது எல்லாமே அவனுக்காக தான் பண்ணியிருக்கோம். இப்ப திருடுதப்புன்னு நான் போய் அவனை போய் பார்த்தேன்னா அவ்வளவுதான், இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே வேஸ்டா போயிடும். இனிமேல நான் வந்து அவனை பார்க்காம இருக்கதான் நல்லது அப்படின்னு காங் வந்து உள்ளுக்குள்ள காதல் இருந்தாலும் அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படிலாம் பேசியிருக்கான். அது கசினுக்கும் புரியுது. உண்மையை சொல்லு, உண்மையாவே நீ வந்து அவனை வந்து லவ் பண்ணவே இல்லையா என்ன, அவனை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு கசின் கேட்க, என்னதான் வாய் பொய் சொன்னாலும் மனசு பொய் சொல்லாது இல்லையா, அந்த மனசுலேருந்து இப்போ என்ன சொல்கிறான்னா, என்னால் முடியல அவனை பார்க்காம இருக்க முடியல, நான் அவனை தான் லவ் பண்ணுறேன், ஆனால் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா சில விஷயங்களை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு காங் வந்து ரொம்ப தத்துவம் பேசிக்கிட்டு இருக்கான். பாருங்க, பையன் லவ் பண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்ன, மோக்கோடாமா வந்து, தம்பி இங்கே பாரு, நீ வாழ்க்கையில பெரிய உயர்த்து போனா நிறைய விஷயத்த வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும், அதுல முக்கியமான விஷயம் வந்து இந்த விஷயம்ப்பா, அதெல்லாம் கான்ட்ராக்ட்ல இருக்குல்ல, பார்த்து தானே சைன் போட்ட, இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு மோக்கோட அம்மா வேற அங்கிட்ட அட்வைஸ் பண்ணிருக்குங்க. இதெல்லாம் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு மோக்கு வேற பரிதாபமா கேக்குறான். பண்ணி தான்ப்பா ஆகணும் அப்படின்னு அவங்க அம்மா வேற பேசியிருக்காங்க. அப்படியே கடுப்பி அடுத்த சீனில் வந்து கம்பெனி தான் காட்டுறாங்க. ஜங்குக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இங்கே பாரு நம்மளை சுற்றி என்னதான் நடக்குது, அவன் எதுக்கு திருதுப்புன்னு கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் இப்படி விழுந்தான், என்னதானே நடக்குது அப்படின்னு ஜங் வந்து டே கிட்ட கேட்க, இந்த கேள்வியை நான் கேட்கணும், கம்பெனிக்குள்ள என்ன ரூல்ஸ் இருக்கு, லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் இருக்கா இல்லையா, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்களும் வயசு வந்து கட்டி பிடிச்சிட்டு நின்னீங்க, அதை நானே என் கண்ணால் பார்த்தேன், என்ன நடக்குது அப்படின்னு டே பையன் வந்து மறு கேள்வி கேட்குறேன். இங்கே பாருடா, நீ ஒர்க்கையும் உன்னோட பர்சனல் வாழ்க்கையும் வந்து முடிச்சு போட்டு இருக்க, இந்த மாதிரி முடிச்சு போட்டினா ஓ வாழ்க்கைக்கு நல்லதுப்பா, இந்த கேள்விக்கான முதல்ல நான் சொல்றத விட நீயா புரிஞ்சுக்கிறது நல்லது அப்படின்னு வந்து இப்படி பேசிட்டு போயிட்டான். என்ன நடக்குன்னு புரியாம டே தான் கன்ஃபியூஷன்ல இருக்கான். இன்னொரு பக்கம் என்ன, அதான் மோக் வந்து கசின் கிட்ட வந்து ரொம்ப ஹார்ஷா பேசிட்டோம்ல, அதனால கசினோட வீட்டுக்கே வந்து சாரி கேட்க வந்திருக்கான். சாரின்னு சொல்ல கசினும் வந்து ஏத்துக்கிட்டான். காங் வந்து என்னை பத்தி எதுவுமே பேசலையா அப்படின்னு மோக் கேட்க, ஆக்சுவலா அவனை வந்து ரொம்ப டீப்பா லவ் பண்றான்டா, உன்னதான் இது நாள் வரைக்கும் அவன் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கசின் சொல்ல சொல்ல மோக் வந்து ரொம்ப ஃபீல் ஆகுது. என்ன லவ் பண்றானா, அப்ப என்கிட்ட திருப்பி வர வேண்டியதானே, ஏன் அவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு மோக் வந்து புரியாம பேசியிருக்கான். தம்பி நீ வேணா புரியாம பேசலாம், ஆனா ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை புரிஞ்சுதான் நடந்தாகணும், இவன் இது வரைக்கும் பண்ற எல்லாமே உனக்காக தானே பண்ணிட்டு இருக்கான், உனக்காக வந்து அவன் எவ்வளவு தூரத்துக்கு வேணா போவான் அப்படின்னு கசின் வந்து காங்கோட லவ் வந்து மோக்கிட்ட புரிய வைக்க, மோக்குக்கும் இப்போதான் காங் வந்து எவ்வளவு தூரம் லவ் பண்றான்னு நல்லாவே புரியுது. இன்னொரு பக்கம் என்ன, இந்த பயோஸ் பையன் இருக்காம்ல, பயோஸ் பையன் என்னன்னா டே கிட்ட போய், டே இனிமேல் நான் வந்து தனியாக தங்க போறேன் அப்படின்னு பயோ சொல்ல, இதை கேட்குற டேக்கு பார்த்துருது, என்னது தனியாக தங்க போறியா, எதுக்கு தனியாக தங்க போற, சங்கி இதை பார்த்துட்டு ஏன் நம்மளோட ஒன்றா இருந்தா தப்பாக நினைப்பான், அதை நினச்சிதான் நீ தனியாக தங்க போற அப்படின்னு டே பேச, இதை கேட்டோடனே பயோஸுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, அவன் தப்பாக நினச்சா என்ன நினைக்காட்டி என்ன, நான் தனியாக தங்க போறேன் அவ்வளோதான் அப்படின்னு பயோ சொல்கிறான். ஏன்டா இப்படிலாம் பேசுற, என்ன உனக்கு அந்த ஜங் மேலே வந்து லவ் வந்தாலும் கூடி போச்சோ அப்படின்னு டே வந்து இப்படிலாம் பேசுறேன். இங்கே பாரு நடந்தது என்ன தெரியும், இப்பெல்லாம் பேசாத அப்படின்னு பயோஸ் கத்துனா, அப்படி என்னடா நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து சங் வந்து பயோஸை வந்து ஹக் பண்ணியிருப்பாங்கள, எதுக்கு தெரியுமா ஹக் பண்ணியிருப்பான், இந்த சங் வந்து பயோஸ் வந்து ஒரு பிரதராக தான் பார்க்குறான், அதனால இந்த பயோஸ் வந்து அவங்ககிட்ட போய் சொல்லியிருப்பான், சங்கிட்ட போய் நான் வந்து டேயை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறேன்,
நான் ஒவ்வொருத்தரையும் அவன் பக்கத்தில் போகும்போது அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து என்னை விட்டு விலகி விலகி போகிறான். இதெல்லாம் என்னால் தாங்க முடியல, எப்போதான் இந்த பிரச்சனை தீருமோன்னு தெரியலையே அப்படியும் பயோஸ் வந்து இந்த பிரச்சனையை சங்கிட்ட சொல்லியிருப்பான். சங்க என்ன பண்ணியிருப்பான்னா அசிய பிரதராக தான் ஹக் பண்ணியிருப்பான். இப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் பயோஸ் வந்து டே கிட்ட சொல்ல டேக்கு புரிஞ்சு போச்சு. எதுக்கு அன்றைக்கி வந்து இவங்க ஹக் பண்ணாங்கன்னு டேக்கு புரிஞ்சு போச்சு. இங்கே பாருடா, நான் அவனை வந்து ஒரு பிரதராக தான் பார்க்குறேன். என் மனசில் இப்போ இடம் இருக்குன்னா அது உனக்காக மட்டும்தான் இடம் இருக்குது. அதுக்கப்புறம் எதை சொன்னியே, நான் எதுக்காக வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு. உன்னை வந்து என்னால் வந்து ஃப்ரெண்டாக பார்க்க முடியல, லவராக மட்டும்தான் பார்க்க முடியுது. என்னால் ஃப்ரெண்டுகளை போகிறவை போத்திக்கிட்டு கடைசி வரைக்கும் உங்களை இருக்க முடியாது. அதனால தான் தனியாக போகிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு பயோ சொல்ல டேக்கு அவ்வளோதான் ஹாப்பி ஆயிடுச்சு. டே ப்ளீஸ்டா என்னை விட்டு போயிடாத, நீ என்னை விட்டு தள்ளி போகும்போது தான் எனக்கு உன்னோட அருமை புரிஞ்சு, நான் உன்னை தானே லவ் பண்ணுறேன் அப்படின்னு இந்த டேப்பை எப்படியோ கடைசியில் பயோஸ் கிட்ட ப்ரொபோஸ் பண்ண. அதுக்கப்புறம் என்ன ஈவன் எப்படியோ கடைசியாக சேர்ந்துட்டாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த சீனில் வந்து மூக்குக்காக வந்து ஏகப்பட்ட ஃபேன் லெட்டர்ஸ்லாம் வந்திருக்கு. எல்லாருமே ஏதோ எழுதியிருக்காங்க, ஆனால் ஒரு லெட்டரில் மட்டும் எதுவுமே எழுதாம வந்திருக்கு. அதை பார்த்தோன்னே அவங்க அம்மா கீழே போகலான்னு சொல்ல மூக்குக்கு இப்போதான் ஒரு விஷயமே ஞாபகத்து வருது. ஆக்சுவலாக இந்த மூக்கும் காங்கும் லவ் பண்ணும் போது ஒரு சில விஷயங்களை பேசியிருப்பாங்க. அப்போது மூக்கு வந்து காங்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்பாருடா ஒரு வேளை ஐடியலான பிறகு நீ என்னை வந்து ரொம்ப மிஸ் பண்ணினா நீ என்ன பண்ணினா பிளாங்காக எதுவுமே எழுதாம லெட்டர் வந்து எனக்கு அனுப்பு, அதை வச்சே நான் புரிஞ்சுக்கிறேன் நீ என்னை மிஸ் பண்ணுறேன்னு அப்படின்னு மோக் வந்து காங்கிட்ட சொல்லியிருப்பான். அதனாலதான் காங் வந்து இப்ப பிளாங்கா லெட்டர் எழுதி அனுப்பி வச்சிருக்கான். இதை பார்த்தோட மோக்கு புரிஞ்சு போச்சு, ஆமா இது மாதிரியே லெட்டர் வந்து அடிக்கடி வந்திருக்கா என்ன அப்படின்னு மோக் கேட்க, ஆமாப்பா கிச்சன் பக்கத்தில் இருக்கு அப்படின்னு அம்மா சொல்ல மோக்கு ஓடி போய் பார்க்குறான். ஏகப்பட்ட லெட்டர்ஸ், ஏண்டா காங்கு என்னை இவ்வளோ மிஸ் பண்ணுற, நேரில் வந்து பார்க்க மாட்டியா அப்படின்னு மோக்கு வந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காம்ப்பா. என்னதான் இவன் வந்து ஃபீல் பண்ணோம், ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, இவன் என்னோட வேலையை வந்து பார்த்து இருக்கான். அதுக்கப்புறம் ஃபேன் மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த டெடி பியர் வேஷம் போட்டு யாரோ ஒருத்தங்க வராங்க, அவங்க வந்தவங்க வந்து லெட்டரை வந்து மோக்கிட்ட கொடுக்க அந்த லெட்டரில் வந்து நல்லா சாப்பிடுங்க உங்க உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் எழுதியிருக்கு. இந்த விஷயம்லாம் யாரோ என்கிட்ட சொன்னமாவே இருக்கு அப்படின்னு மோக் யோசித்து பார்க்க, அன்னைக்கு பிரேக்கப் பண்ணப்ப காங் வந்து என்ன டைலாக்லாம் சொன்னானோ அதே டைலாக் வந்து இங்கே எழுதி வச்சிருக்கான். இதை பார்த்தோன்னே மோக்கு புரிஞ்சு போச்சு, வந்திருக்கிறது காங்கன்னு மோக்கு புரிஞ்சு போய் அவன் என்ன போட்டானா டக்குன்னு எல்லாரோடையும் வந்து ஹக் பண்ணியிருக்கான். நல்ல வேலை காங் வந்து ஏதோ டெடி பியர் மாஸ்க் போட்டதால யாருக்கும் பெருசாக எதுவும் தெரியல. காங் இங்கே வந்ததுக்கான மெயின் ரீசன் வந்து என்னென்னா கசின் இருக்காங்களே, கசின் தான் அனுப்பிவிட்டுருக்காங்க. அதனால தான் காங்கே இங்கே வந்திருக்கான். ஐயோ இவன் என்ன ஹக் பண்ண ஆரம்பிச்சிட்டான், வெளியே ஓடிட வேண்டியதானே. காங் வெளியே ஓட மூக்கும் பின்னாடியே ஓடி போயிட்டான். இப்போ என்னென்னா டேயை பார்க்கறதுக்காக டேயோட அம்மா அப்பா வந்திருக்காங்க. இதில் டேக்கு செம ஹாப்பி, பரவாயில்லையப்பா உன்னை பார்க்க அம்மா அப்பான்னு வந்திருக்காங்க. டே பயோஸ் உன் வீட்டில் இருந்து யார் வரலையா அப்படின்னு சங்க கேட்க, பாட்டிமா தான் இருக்காங்க அவங்க டிவிலேயே பார்த்துக்கிடுவாங்க, சரி விடுங்க எனக்கு ஹக் கிடைக்கலடி என்ன, டேயோட அம்மா அப்பா வந்து எனக்கு ஹக் கொடுப்பாங்க அப்படின்னு பயோஸ் சொல்ல, நீ எதுக்கு கவலைப்படுற உனக்கு ஹக் தானே தேவை, நான் கொடுக்குறேன்டா அப்படின்னு சங்க கொடுக்க வரோம். அதுக்குள்ளேயும் டே வந்து தடுத்து நிப்பாட்டுறான், எங்க நீங்கள் ஒரு ஆணியை கொடுக்க வேண்டாம் என் லவருக்கு நான் கொடுத்துக்கிறேன், நான் இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப பொசசிவ் அப்படின்னு இந்த டே போய் வந்து தடுத்து நிப்பாட்டுறான். இன்னொரு பக்கம் என்ன, இந்த மோப்பை வந்து காங்க பார்த்துட்டான். தெரியும்டா தெரியும், வந்திருக்க நீ தான் தெரியும், தயவு செய்து உன் முகத்தை காட்டுறா அப்படின்னு மோப்பை வந்து பரிதாபமா பேச காங்க முகத்தை காட்டுறான். பார்த்தோன்னே இந்த மோப்பை வந்து டக்குன்னு ஹக் பண்ணிக்கிட்டான்ப்பா. காங்காலையும் இதுக்கு மேல வந்து லவ் மறைக்க முடியல, அவனும் லவ் வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். ரெண்டு பேரும் பார்த்தோடனே இவனால வந்து பாத்துக்கல, அதுக்கெல்லாம் மாத்தி மாத்தி சாரி கேட்க இந்த காங் பையனும் இப்போதான் மோக்கோட காதலோட அருமை வந்து இப்போதான் புரிஞ்சுக்கிட்டான் உங்களுக்கு, அவனும் இப்போதான்ப்பா லவ் யூனு சொல்றான். பிறகு என்ன, எப்படியோ கடைசியில் இவங்க என்ன சேர்ந்தோடனே கிஸ்ஸை கொடுத்து சேர்ந்துட்டாங்க, அது வரைக்கும் நமக்கு ஹாப்பிப்பா. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் வந்து இப்போ ஸ்கூல் யூனியனுக்காக இந்த மோப்பை வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கான். காங் வந்து அதே கேண்டீனில் வேலை பார்க்க இந்த மோப்பை வந்து சாப்பாடு வாங்க வந்துட்டான். அவன் வந்திருக்கான்னு தெரிஞ்சால் நெட் பொண்ணு இருக்கால அந்த பொண்ணு வேகமாக வந்து டேய் செல்ஃபி எடுங்கடா அப்படியே அந்த பொண்ணு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரிம்மா என் பாய் ஃப்ரெண்ட் எவ்வளோ க்யூட்டாக இருக்கான், அவன் கையால் செஞ்ச சாப்பாடு நான் சாப்பிட போகிறேம்மா அப்படின்னு இந்த மோக் பாயிண்ட் சொல்ல, என்னது பாய் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாதுடா அப்படின்னு காங் சொல்ல, என்னடா சொல்கிறீங்க நீங்கள் தான் கம்பெனிலேயே சேர்ந்துட்டீங்க அப்படி இப்படின்னு என்னமோ சொன்னீங்க, ஏன்டா திருது பண்ணி இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க, ஏன்டா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு நெட் ஃபோனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு. ஏமா பாதாதம்மா இருடா உனக்கு சேர்த்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு இந்த மோக் பாய் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். மோக் வந்து தெளிவாக கம்பெனியோட ஓனர் இருப்பாங்களே அவங்கள மீட் பண்ணி இங்கே பாருங்க நான் ஒருத்தர் வந்து டேட் பண்ணுறேன், நான் அவன் கூட வந்து வாழணும்னு நினைக்கிறேங்க, இதனால் ஃபேன்ஸ்க்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் வராது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மோக் பாய் சொல்கிறான். மோக் மட்டும் இல்லை பயோசட்டு சங்குன்னு எல்லாருமே மோக் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க.
அதனால கம்பெனி ஓனரும் புரிஞ்சுக்கிறாரு. ஏதோ ஒண்ணுப்பா ஸ்ட்ரைட்டா எங்கிட்டோன்னு சொன்னீங்களே அது வரைக்கும் சந்தோஷம், சரி கான்ட்ராக்டை மாத்திக்கிறேன்னு அவரும் ஒத்துக்கிட்டாரு. டக்குலாம் ஒத்துக்கல, பல கட்ட யோசனைக்கு பிறகு ஒத்துக்கிட்டாரு. இப்படி நடந்த எல்லா விஷயத்தையும் மோக் வந்து காங்க் கிட்ட சொல்ல, இதை கேட்குற காங்க்கும் சரி நெட்டுக்கும் சரி செம ஹாப்பியா இருக்கு. சரி நான் இப்போ சாப்பிடலாமா அப்படின்னு மோக் வந்து சாப்பாடு எடுக்க போக, டே இருடா அது என்ன டக்கு டக்குன்னு சாப்பாடு போயிருக்க, சாப்பிட வந்த நான் சொன்னதை ஃபர்ஸ்ட் செய்ய, நீ இப்போ என்ன பண்ணேன்னா காங்கிட்ட போய் ப்ராப்பரா நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா இருப்பியான்னு கேளு, அதுக்கப்புறம் சோத்துல கை வைக்கிறேன் அப்படின்னு இந்த நெட் பண்ண சொல்ல, என்னமா நீ சிம்பிள் மேட்ரு கேட்டா போச்சு அப்படின்னு மோக் பையனா காங்கிட்ட கேட்க போறான். அதுக்குள்ள இந்த மோக் பையனுக்கு வந்து கால் வந்துருச்சு. கால் பண்றது யானா டே தான், டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, சீக்கிரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்ல ரெடியாவா அப்படின்னு டே கூப்பிட, அவ்வளவுதான் மோக் பையனு கிளம்பி போயிட்டான். இதே ஸ்கூல்ல தானப்பா இந்த பயோஸ் டே படிச்சாங்களே, அவங்களும் ஸ்கூல் ரீயூனியனுக்காக வந்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் இந்த நெட் பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு பேசிக்கிட்டே வந்த வேகத்துல வந்து போனை கீழே போட இந்த நேரம் கரெக்டா சங்க இருக்காம்ல, அவன் போனை கரெக்டா கேட்ச் பண்ணி இந்த நெட் பொண்ணு கிட்ட கொடுக்க, அவ்வளவுதான் இந்த நெட் பொண்ணு வந்து சங்க பார்த்தவனே விழுந்துட்டா லவ்வர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் போலயே, என்னமா போனு அப்படின்னு சங்க கொடுக்க, என்னங்க என் நம்பர் கேட்குறீங்களா அப்படின்னு இந்த ஃபோன் வந்து ஃப்ளெட் பண்ணுறா, ஏமா நீ கீழே போட்ட ஃபோனை கொடுத்தேம்மா வாங்கிக்கோமா அப்படின்னு சங்க் கொடுத்துட்டு போனான். அவ்வளோதான் இந்த பொண்ணு கையில் பிடிக்க முடியல, ஐயோ செம க்யூட்டாக இருக்காங்களே அப்படியே இந்த பொண்ணு வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு குதிக்கிற எல்லாத்தையும் அந்த சங்க் இருக்காம்ல அவனும் பார்த்து சிரிக்கிறான். அப்போ அவனுக்கும் நெட்டை பிடிச்சிருக்க போலயே, பரவாயில்ல இந்த கதையில் வந்து எல்லாருமே ஜோடி கிடச்சிருச்சு. இருங்க கசின் கொண்டு கிடைக்கல, அது என்ன எதுவும் லாஸ்ட்டு பார்ப்போம். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் வந்து இப்போ ஸ்கூல் ரீனர் கையை மேலே தூக்கி போடுறான். இந்த சீனில் நீங்கள் வந்து ஆல்ரெடி எபிசோடில் பார்த்துருப்பீங்களே, ஒரு பக்கம் நல்ல பக்கமோ இன்னொரு பக்கம் வந்து கெட்ட பக்கமோ இருக்கும், அப்படி இருந்தால் மட்டும்தான் ஓகேன்னு அர்த்தம்ல. ஆனால் இவன் வந்து ரெண்டு பக்கமும் பாருங்கள் கெட்ட பக்கமும் வச்சுருக்கான், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு மோக் கேட்க, விடுறா இப்படி இருந்தால் என்ன நான் உனக்கு கிஸ்ஸை கொடுக்குறேன்னு காங்க வந்து கிஸ்ஸை கொடுக்குறான். எப்படியோ கடைசியில் இவங்க சேர்ந்துட்டாங்க, டேய் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்கடா ஏண்டா எனக்கு இன்னும் ப்ரொப்போஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு போயோஸ் கேட்க, ப்ரொப்போஸ் தானே பண்ணிட்டா போச்சு அப்படின்னு டே என்ன பண்ணுறான்னா பயோஸோட கையில் வந்து நீ என் கூட வந்து டேட்டுக்கு வந்து வெளியே வருவியா அப்படின்னு எழுதி காட்டுறான். இவங்க ஸ்கூல் டேஸ்லேயும் இப்படி தான் பண்ணாங்க பாருங்க, செலிபிரிட்டி ஆன பிறகும் இப்படி தான் பண்ணியிருக்காங்க, ஒருவேளை ஃபியூச்சர்னு இப்படி தான் பண்ணுவாங்களோ. இன்னொரு பக்கம்னா நெட் போன் வந்து சாப்பிட்லான்னு தட்டு எடுத்துகிட்டு போக, இந்த நேரம் சங் வந்து நெட் போன் கிட்ட வந்து பேர் என்னன்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கே இந்த நெட் போனை கையில் பிடிக்க முடியல, எப்படியோ இவங்களுக்குள்ளே வந்து காதல் மலர்ந்துருச்சு, எல்லாரும் கிஸ் கொடுத்து ஹாப்பியாக டான்ஸ் ஆடிருக்காங்க, எல்லாருக்கும் ஜோடி கிடச்சிட்டாங்க. நம்ம கசின் மட்டும் பாவம்ப்பா அப்பாவே பாருங்க டூரிஸ்ட் வேலை பார்த்துருக்காங்க, டூரிஸ்ட் வேலை பார்க்குறாங்க அதை யார் தெரியுமா வீடியோ எடுக்கிறாங்க, இவருக்கான ஜோடி தான் போய் வீடியோ எடுத்துருக்காங்க. இவரை கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னு நினைக்கேன், என் பாஸ் ஆண்டிய பேபி அப்படிங்கிற ட்ராமாவில் வந்து நடிச்சாங்கப்பா, இவங்க ரெண்டு பேரும் தான் அதில் வந்து பேரா நடிச்சிருப்பாங்க. இதில் கேமியோ அப்பியரன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கே, பரவாயில்லப்பா எப்படியோ கசினுக்கும் ஒரு பார்ட்னர் கிடச்சிட்டாங்க. என் பாஸ் ஆண்டிய பேபி நீங்கள் ட்ராமா பார்க்கலாடி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதேமாதிரி பாருங்கள் சூப்பராக இருக்கும். ஓகே இவங்களும் சேர்ந்துட்டாங்க, அதுக்கப்புறம் மோக்கோட அம்மா காங்கோட அம்மா அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இன்னொரு பக்கம்னா நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஆர்ட் அடிச்சுட்டு வாழ்க்கையை செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. இதே மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையும் ஹாப்பியாக ஸ்மூத்தாக போகுது. இந்த ஒரு ஹாப்பியான நடிகை கூட இந்த ட்ராமா கம்ப்ளீட்டாக முடியுது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் நிறைய சுவாரஸ்யமான ட்ராமாஸ் மூவிஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி மறக்காம ஷேரும் பண்ணி விட்டுருங்க. ஓகே பாய்.